வணக்கம். இன்னைக்கு சீரி சமையலில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச பரோட்டா. கேட்கவே சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவும் சூப்பராக இருக்குல்ல. ஆமாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா, எண்ணெய், உப்புங்க. இந்த மூணு பொருட்களை வச்சு எப்படி சுவையான பரோட்டா செய்யறதுன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 650 கிராம்ஸ் மைதா வச்சுக்கிட்டேங்க, எடுத்துக்கிட்டேன். உப்பு, எண்ணெய்ங்க நல்லா வாயகண்ட பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் எண்ணெய், எண்ணெய் விட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த உப்புலாம் நல்லா அந்த மாவில் மிக்ஸ் ஆகிடும். கலந்தாச்சுங்களா? கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப மாவு வந்து இலகி போயிடும், நல்லா இருக்காது, பரோட்டா வராதுங்க. நீங்கள் எப்பயும் சப்பாத்திக்கு பசிகிற பூரிக்கு பசிகிற மாதிரி பரோட்டாவுக்கும் அதே சுட்டு தாங்க பசிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி நிறைய ஆகிடப்போகுது, நல்லா கைவிட்டு நல்லா பிசைங்க. மாவு இது போல் நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்துட்ட பிறகு இது பரோட்டாவில் முக்கியமான ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தாங்க. நல்லா கலந்துக்கிட்டிங்களா? கலந்துட்டு மாவை நல்லா பீட் பண்ணுங்கள். இது போல் நல்லா எவ்வளோ வேகமாக அடிக்க முடியுமோ அந்த மாதிரி நல்லா வேகமாக அடிச்சுக்குங்க. அடிச்சுக்கிட்டிங்களா? 5 மினிட்ஸ் தொடர்ச்சியாக அடிக்கணுங்க. அடிச்சுக்கிட்டு இப்போ மாவை நல்லா திரட்டிக்குங்க. ஷேப் பண்ணிக்கிட்டு நான் குட்டி குட்டி பாலாக எடுத்துக்க போகிறேங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் பண்ணோம் இல்லைங்களா, அது போல் தாங்க. ஒரு கத்தியை வச்சு நான் கட் பண்ணி மாவை எனக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நாங்கள் கட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பெரிய பீஸாக வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது மீடியம் சைஸுங்க, நல்லா வரும். மீடியம் சைஸ் தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான பரோட்டா நல்லா கிடைக்கும். இது ரொம்ப பர்ஃபெக்டான சைஸுங்க, இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். எனக்கு வந்து அதே சாஃப்ட் பரோட்டா கிடைக்கும். பண்ணிக்கிட்டிங்களா? இப்போது கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கிங்க. தடவிக்கிட்டு இது போல் உருண்டைகள் எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க, எண்ணெயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல வச்சுருங்க. நீங்கள் 2 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் மினிமம். அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்களேன், அந்த மாவே அவ்வளோ சாஃப்டாக, அந்த தொடும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகிடும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு நல்லா 5 மினிட்ஸ் உங்களை நல்லா பிசைய சொன்னேன் பாருங்கள், அதுக்காக தான். இப்போது இருக்கிறதுலே உங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய தட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு மாவுலேயும் நல்லா கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு மாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாவே அந்த மாவு வந்து சும்மா அப்படி பண்ணிங்கனாவே அந்த மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு இல்லைங்களா, அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நடுவில் ஹோல் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பரோட்டா சூப்பராக வரும், ஓகேங்களா? நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. எவ்வளோ கூட அந்த தட்டு உங்களுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. அதுக்கு தான் நான் மீடியம் சைஸாக உருண்டை உருட்டிக்கிட்டேங்க. பெரிய சைஸ் உருட்டினீங்கன்னா இந்த தட்டுக்கு பத்தாது, நல்லா மொத்தமான பரோட்டா வரும், சாஃப்டான பரோட்டா வராது, பார்த்துக்கோங்க. அதனால் உங்கள் தட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ரவுண்ட் பிடிக்கிறத பிடிச்சிக்கோங்க. இப்போது 2 பக்கம் சைடை எடுத்துகிட்டு வந்து பிடிச்சாச்சு. நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து லைட்டாக இழுக்கணும் கையால், ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க, அது வந்து ரொம்ப மாவு சாஃப்டாக இருக்கனால பிஞ்சிக்கும். இப்போது அந்த ஒரு கையால் நல்லா சுருட்டிக்கிட்டு ரோல் பண்ணிக்கிட்டு உள்ளே லாஸ்ட் எண்டை வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஒரு ஒரு பரோட்டாவாக ஒரு ஒரு மாவாக பண்ணணுங்க. பண்ணிவிட்டு அதுலேயும் நல்லா ஆயில் போடணும், ஆயில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ண, அதையும் நல்லா ஆயில் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா அந்த ஆயிலே அதை ஊறிட்டு இருக்கணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு பரோட்டா சூப்பராக வரும். இதையும் நான் கவர் பண்ணி 1 ஹவர் ஊற வச்சிட்டேங்க. இது பரோட்டாவில் 3rd ஸ்டெப்புங்க.
ஓகேங்களா? இதுவும் நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம், ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம், ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு கம்மியாக ஊற வைக்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் பரோட்டா பண்ண போகிறேன். மாவு இன்னும் சாஃப்டாகி பபுள்ஸ் பபுள்ஸ்லாம் லைட்டாக விட்டுருக்கோம் பாருங்கள், அது மாதிரி பபுள்ஸ் விட்டாவே உங்கள் பரோட்டா சூப்பராக வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமாம், நீங்களே அதை நீங்கள் கையில் எடுக்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இப்போது அதே மாதிரி எண்ணெய் விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேங்க. நான் எதுலையுமே உருட்டலைங்க, கையாலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். பார்த்துக்குங்க, நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். எவ்வளோக்குள்ள பரோட்டா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு 1 hour, செகண்ட் 1 hour எண்ணெயிலே ஊற வச்சுங்க இல்லைங்களா. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு 5 minutes நம்ம நல்லா பிசைஞ்ச மாவை இதெல்லாம் சேர்ந்து நல்லா பிசையும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட், அந்த தேய்க்கும் போதே உங்களுக்கு அந்த சாஃப்ட் தெரியும். இதுக்கு எந்த பூரிக்கட்டையும் தேவையில்லைங்க, கையாலே அழகாக பண்ணிங்கன்னா சூப்பராக சாஃப்டாகிடும். இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய இதுவே கிடையாது. பரோட்டாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிசைய அந்த மிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, அழகாக இப்படி பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையால் ஸ்ப்ரெட் பண்ணும்போதே ரொம்ப நல்லா சாஃப்டாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இது மாதிரி வந்தாவே உங்கள் பரோட்டா சூப்பராக வந்துச்சுங்க. தவாவில் கொஞ்சம் சூடு பண்ணிடலாம் தவாவை, ஓகேங்களா. நல்லா சூடாகிடுச்சு, இப்போ பரோட்டாவை போட்டுடலாங்க. பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. டீஸ்பூன் அளவுக்கு, 1 teaspoon தான் வச்சுருந்தேன், 1 teaspoon அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த பக்கம் திருப்பி போடும்போதும் எண்ணெய் விட்டு திருப்புங்க. இது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் போட்டால் தாங்க பரோட்டா வரும். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை தானே இதை மாதிரிலாம் செஞ்சு ஸ்பெஷலாக சாப்பிடுவோம், டெய்லியெலாம் நம்ம இதை செய்ய மாட்டோம். அப்படி செய்யும்போது என்றைக்கோ ஒரு நாள் ஆயில் விட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. அப்போ தாங்க இந்த டிஷ் நல்லா வரும். இதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்படி செஞ்சதை நல்லா வரும். இப்போ ஒரு 3 பரோட்டா பக்கம், 4 பரோட்டா பக்கம் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு மொத்தமாக சேர்த்து இப்படி கையால் சூடாக இருக்கும் போதே நல்லா அடிங்க. அடிச்சிங்கன்னா அந்த லேயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேலே மேலே வரும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதுக்கு நான் காம்பினேஷனாக எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டான பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டிலே முட்டை எதுவும் போடலை, எதுவும் பண்ணலை, ஈஸ்ட் எதுவும் பண்ணலை. நான் அன்றைக்கி வந்து சால்னா செஞ்சுருந்தேங்க, சூப்பராக இருந்துச்சுங்க, யம்மியாக இருந்துச்சு. நல்லா ஊற வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். நான் வந்து சால்னா ரெசிபி போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.